வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா, 6 வகுப்பு டேர்ம் 2 புக்கில் இயல் 1 துன்பம் வெல்லும் கல்வி. சரியா, இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பண்பாடு வேணும், பண்பாடு இல்லாட்டி நம்ம படித்ததுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா, இந்த பாட்டு துன்பம் வெல்லும் கல்வி எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியா, பாட்டு பார்த்துருவோமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மனமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விரட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டினை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருதுகள் வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரியா, இதை எப்படி ஷார்ட்கட் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் என்ன அப்படின்னா, துன்பம் வெல்லும் கல்வி, ஒரு பெண்ணை வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க, துன்பம் வெல்லும் கல்வியில் பெண்ணை நீ வந்து நல்லா படி, அப்படின்னா தான் சீக்கிரம் கல்யாணம் முடிக்காமல் என்ன சொல்கிறது, உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்க முடியும், இல்லாட்டி கல்யாணம் அப்படிங்கிறத ஒரு கூட்டுக்குள்ளே சீக்கிரமாகவே உன்னை அடைச்சிருவாங்க. அந்த மணி எடுத்துக்கோங்க. சரியா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்றதை மறந்து விடாதே. சரியா, இந்த லைனு. அடுத்து, மூத்தோர் சொல்ல வார்த்தைகளை மீறக்கூடாது, முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், சோம்பலை கொள்ளும் திறனை பெற்றிட வேண்டும். அடுத்து, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும். இந்த லைன்ஸ்லாம் முக்கியமான லைன்ஸு. இதோ ஒரு பெண்ணுக்கு சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, துன்பம் வெல்லும் கல்வினா ஒரு பெண்கிட்ட சொல்கிற மாதிரி, நீ நல்லா படி, இல்லாட்டி நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சரி, அப்போ யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாரு? துன்பத்தை வெல்லும் கல்வியை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து பொருள் பார்க்க போகிறோம். சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி வற்றாமல் குறையாமல். சரியா, அடுத்து இந்த பாடல் கொடுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க, நம்ம படித்ததே தான் அப்படியே வந்திருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, இதை எழுதுனது யாருன்னு சொன்னோம், துன்பம் வெல்லும் கல்வினா ஒரு பெண்ணு, அவள் கல்யாணம் முடிக்கிறாள், நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிக்கக்கூடாது, உன் சொந்தக்காலம் நிற்கணும் அப்படின்னா நீ வந்து துன்பம் வெல்லும் கல்வியை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரியா, இதில் வந்து என்னது, எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி சொன்னது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியா, அடுத்து இவர் தான் மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்படுகிறார். இதுக்கும் நம்மளுக்கு மறந்துடும், மக்கள் கவிஞர் யார், கவிஞாயிறு யார், எல்லாம் நிறையா இருக்குது, அதில் மறந்துடும். அப்போ மக்கள் கவிஞர் யார் அப்படின்னா, மக்கள் எல்லோரும் ஒரே என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா என்ன கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா, அப்போ மக்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. மக்கள் கவிஞர் அப்படின்னால என்னது, மக்கள் என்ன கேட்பாங்க, ஒரே கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்போ கல்யாணம்னா கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனம். சரியா, இப்போ புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போவோம். மாணவர்கள் பிறர் டேஸ் நடத்தக்கூடாது, மாணவர்கள் பிறரை தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொன்னபடி நடக்க வேண்டும், நாம் யாரும் மூத்தோர் சொன்னபடி நடக்க வேண்டும். அடுத்து, கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, கை பிளஸ் பொருள், மானம் பிளஸ் இல்லாத என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லாத. சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் கல்வி கண் திறந்தவர்கிற டாப்பிக்கை பார்ப்போம். தேங்க்யூ.